மணிஷா கோயில் வந்து 12 வருஷம் முன்னாடி இப்போ வந்து நாங்க பீமா எடுத்துட்டு இருக்கோம் வந்த வேலைய பாருங்க இந்தாங்க கண்ணாடி ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி ஹேவ் ஃபன் மணிஷா கோயில் இல்லையா மணிஷா கோயில் இல்ல மணிஷா கோயில் இல்லாட்டி என்ன இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு அதுமா இந்த சாமியும் இவரு கூட இன்னொரு மாமியும் இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு சாமி ஏக்கறதை பார்க்க போறோம் அவர் போயிட்டார் நமக்கு இங்க தான் வேலை வாங்க சாமி சாமி இப்போ நம்ம கேப்டன் ஆஃப் தி ஷிப் கிட்ட பேச போறோம் அதாங்க நம்ம இயக்குனர் திரு லிங்கசாமி அவட்ட ரொம்ப பிஸியா இருக்காரு இருந்தாலும் நம்ம விடுவோமா வாங்க வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எப்படி இருக்கு படப்பிடிப்புலாம் என் கையிலயே உங்க கையிலயா இது உங்க கையில சார் எப்படி இருக்கு இது வரைக்கும் பீமோட படப்பிடிப்பு படப்பிடிப்பு எப்படி இருக்கு இந்த சாங் கேக்குறீங்களா இல்ல முழுசாவே முழுசா முடியிறதுக்கு ஒரு 10% அந்த 10%ங்கிறது சாங் சரி ஒரு இப்போ இது வரைக்கும் ஒரு 3 சாங் முடிஞ்சிருக்கு இந்த 2 சாங் ஆஸ்திரேலியா போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது சரி ஒரு சாங் வந்து தூத்துக்குடியில் சிப்பில் பண்ணுறதுக்காக பிளான் நீங்கள் மனசில் நினச்சி படம் பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா மனசில் நினச்ச மாதிரி வந்திருக்கா எல்லாம் இல்லை அதை விட நல்லா வந்திருக்கா நல்ல டீமு அதனால் நான் மனசில் நினச்சதை விட தாண்டி தான் எல்லாமே வந்துட்டுருக்கு எனக்கு இந்த 4 படம் ஒர்க் பண்ணதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு பயன்படுது ஏன்னா பெரிய டெக்னீஷியன்ஸு ஆரி ஜெயராஜ் ஆர்டி ராஜசேகர் கனல் கண்ணன் கனகண்ணன் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் பிருந்தா மாஸ்டர் எல்லாமே நல்ல இப்போ ஆண்டனி விக்ரம் சார் இப்போ இந்த படத்தில் நிறைய பேர் முதல் முறையாக உங்க கூட வந்து ஜோடி சேர்ந்துருக்காங்க ஆர்டி ராஜசேகர் ஆரி ஜெயராஜ் ஆண்டனி இவங்க 3 பேர் நம்மளுக்கு எனக்கு விக்ரம் கூட விக்ரம் சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம் ஸோ எப்படி இருந்துச்சு முதல் தடவை அவங்க கூட முதல்ல வந்து கொஞ்சம் எப்படின்னா நான் மம்முடி சாரோடய ஒர்க் பண்ணேன் ஃபஸ்ட் படத்தில் அப்போ எனக்கு ஒரு குருட்டு தைரியம் இருந்துச்சு எப்படின்னா நம்ம பண்ணது தான் படம் நம்ம எடுத்து தான் ஷார்ட்டுங்கிற ஒரு இருந்துச்சு போக போக சினிமானா என்னென்னு தெரிய ஆரம்பிக்கிறப்ப தான் பயமே வர ஆரம்பிச்சது இப்போ விக்ரம் சாருக்கெல்லாம் எல்லாமே தெரியும் நம்ம லேசாக வந்து சின்னதாக என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து சரியாக எடுக்கிறாங்களா மொத்த விவரமும் தெரிஞ்ச ஒரு ஆள் அதனால் சரியாக பண்ணணும்னா மட்டுமே தான் அவருக்கும் ஒத்துப்பார் இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருவார் 100% நம்ம வந்து 24 மணி நேரம் அலர்ட்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த யூனிட்டோட இவங்களோட நின்று நம்ம வேலை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நானும் சின்சியராக இருக்கேன் நல்லா வந்துட்டுருக்கு நல்லா என்னுடைய முக்கியமான படமாக இருக்கு நல்லா தொடர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க ரொம்ப களைப்பாக இருப்பீங்க இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுத்து எங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு பெரிய நன்றி நன்றி சொல்லலாம் வரலன்னு சொல்லலாம் பரவாயில்லையா புத்தாண்டு வாழ்த்துக்கு தேங்க்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு யூ டு ஹாப்பி நியூ இயர் ரொம்ப நாளைக்கு இந்த கையை நான் கழுவ மாட்டேன் சரி இல்லை ரெண்டு அவங்க கை கொடுத்தா அப்புறம் நான் கொடுக்கல சரி ஓகே இப்போ பீமா படத்தில் பீமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க வாட் இஸ் பீமா டு யூ பீமா வந்து எனக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரவுடின்ல இஸ் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அவர் வந்து அவனுக்கு வந்து எதுவுமே பயமே இல்லாத ஒரு இது அவன் வந்து நிறைய வாழ்க்கையில் எதுவுமே எதிர்பார்க்கல அவன் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் அவனோட லைஃப் இட்ஸ் ஜஸ்ட் தட் ஸோ அது வந்து எனக்கு தோணுது இஸ் பீமா அண்ட் பீமா வந்து கொஞ்சம் ஸ்டைலாக ரொம்ப இந்த சாஃப்ட் சைலண்ட் டைப்ஸ் மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் இந்த மாதிரி ஒரு அண்ட் அவர் வந்து அவங்கள பற்றி அவங்களே சொல்லிப்பாங்க இட்ஸ் அ வெரி க்யூட் கேரக்டர் அண்ட் ஐ திங்க் தமிழில் ரொம்ப நாள் ஆச்சு என்னோட படம் ரிலீஸ் ஆகி அண்ட் தட் டூ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் த ப்ரீவியஸ் ஃபிலிம் நான் பண்ணது உனக்கும் எனக்கும் விச் இஸ் வெரி இண்டியனைஸ்ட் வெரி அ வில்லேஜ் பெல் பீமா இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஒரு மாடர்ன் கேர்ள் பேஸ்ட் இன் தி சிட்டி அண்ட் யூஷுவல் வெரி பப்ளி பட் நான் பெட் வச்சுருக்கேன் உங்களோட இன்னைக்கு வரைக்கும் நடித்த த்ரிஷாவில் இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் த்ரிஷா நீங்கள் வேணால் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வரைக்கும் வந்த ட்ரிஷாவில் இது ரொம்ப அழகாக இவங்க வந்து இல்லை இப்போ வரைக்கும் அவங்க அழகாக ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க படம் பார்க்கணுமே இதை விட ஆமாம் ஐ திங்க் தேவ் ஷோன் மீ வெரி வெல்னு சொல்லலாம் போத் த டைரக்டர் அண்ட் த கேமராமேன் உங்களை நீங்கள் பார்த்து இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் ரொம்ப அழகு அப்பா இதை விட என்ன செய்யறது எப்படி கடவுள் படைச்சேன் அப்படின்னு நினைச்சு அப்படி எந்த படம் பார்த்தோம் சரி அதை விட கம்மியாக இல்லை படம் கடவுள் ஏண்டா இப்படி படைச்சாரு அப்படின்னு எதாவது நினச்சா கூட அது நான் கேட்கல இல்லை விச் இஸ் த மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் யூ ஸோ ஃபார் என் லுக் வைஸ் கேட்குறீங்களா ஐ லைக் மை செல்ஃப் இன் அ தெலுங்கு ஃபிலிம் அத்துடுன்னு ஓன்லி லுக் வைஸ் ஓகே அது மட்டும் சொல்கிறேன் விதவுட் டாக்கிங் அபவுட் த கேரக்டர் எனி திங் உங்களும் உங்களுக்கு எப்போ பிடிக்கும் ரொம்ப நடிக்கும் போதா பாடும் போதா
இல்லை பாடுற மாதிரி அபிநயம் பண்ணும் போதா? எனக்கு க்ரைங் சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். I think I like looking at myself crying on screen. உங்களுக்குள்ள நிறைய சோகம் இருக்கா? இல்லை இல்லை சோகம்லாம் எதுவுமே இல்லை, பட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், சம்திங் ஐ டோன்ட் டூ ஆஃபன் ஆஃப் ஸ்க்ரீன். ஸோ இல்லை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்போ நம்ம நடிச்சு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணுவோம் கண்ணாடி பார்த்து நடிச்சுக்கலாம், அது மாதிரி நீ என்னைக்காவது வீட்டில் அடுறும் போது ஓடி போய் கண்ணாடி எப்படி நிறைய வாட்டி பண்ணுவேன். இன்ஃபேக்ட் வென் ஐம் ரியலி அப்செட் அபவுட் சம்திங் வென் ஐம் கிரைங் ஃபர்ஸ்ட் திங் நான் போய் கண்ணாடியை பார்ப்பேன் எப்படி இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒப்பனையோட தான் இருப்பீங்க? நோ 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 நாட் அட் ஆல். எனக்கு ரெமோ பண்ணுற போது அது வரைக்கும் நான் கண்ணாடி அவ்வளோ பார்ப்பேன், ரெமோ பண்ணுற போது கண்ணாடி முன்னாடியே தான் இருப்பேன். ஏதாவது கண்ணாடி தான் ரெமோ பண்ணும் போது நீங்கள் அந்த கதாநாயகியை விட நீங்கள் தான் நிறையா வந்து ஆமாம் பண்ணிட்டு கலரிங் கண்ணாடி முன்னாடியே நிற்பேன் வீட்டில், என்ன சண்டை செம்ம சண்டை, ஹேர் பேண்டு ப்ரஷ்ஷு கிளிப்பு எல்லாத்துக்குமே சண்டை நடக்கும் எனக்கு ஒய்ஃப்க்கும் எனக்கும். அந்த முடி வெட்டும் போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சோகமாக இருந்துச்சா? இல்லை ஒரு ரிலீஃப் இருந்துச்சு, பிகாஸ் ஒரு 1.5 வருஷம் வச்சு 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 இல்லை எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணுச்சு அந்த டைமில், ஒரு ரிலீஃப் மாதிரி இருந்துச்சு. பட் வெட்டின பிறகு கொஞ்ச நாள் பிறகு கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு, பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஹேர். அடுத்து நம்ம விளம்பர இடைவேளைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், இந்த பிளேயர் பேர் என்ன சார்? நாகரா. நாகரா, இதில் தான் நீங்கள் வந்து பாட்டு போட்டு அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். எதுக்காக இதை கொண்டு வந்தீங்க? ஏன் சிடி பிளேயர்லாம் கொண்டு வரல நீங்கள்? சிடி பிளேயர் சிங்க் ஆகாது, இது 24 ஃப்ரேம்ஸ் பிக்சருக்கும் இதுக்கும் சிங்க் ஆகும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிடி பிளேயர்லாம் போட்டால் வாயை அசைக்கும் போது அவங்க வாயை அசைக்கிறது இங்கே போவோம், இவங்க பாட்டு இங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. சினிமா பார்க்குறதுனா எதுக்காக போய் நீங்கள் சினிமா பார்ப்பீங்க? நான் யூஸ்வலாக யார் ஹீரோ யார் ஹீரோயின் பார்த்து தான் போவேன் இந்த சினிமாவுக்கு. அண்ட் இஃப் ஐ லைக் தம் ஐல் கோ வாட்ச் தி ஃபிலிம். ரைட். ஸோ அந்த மாதிரி கடைசியாக நீங்கள் நடிக்காத படம் எந்த எந்த படத்தை போய் பார்க்க போனீங்க? Recently, I saw Mori. I know all of them working in the film, and I script pathi kelvi pattaen menadiye. So the kandipa release an odna poi paaknu nirundhathu. So release aagumbodhu podu makkaloda paapingala illa preview la poi paapingala? Rendume sales. I love going to the theater, in fact, ena appo dhaan theriyum and the audience reaction and adhu idhu. So some of previews. Ippa neenga cinema paakka poninga illana cinema paakkama ungala paathirupanga? அப்படிலாம் இல்லை, ஒரு பேஸ்பால் கேப் போய் பாக்ஸில் போய் உட்காருப்போம். வாட் டஸ் சினிமா மீன் டு யூ? சினிமா எனக்கு, சினிமா வந்து எனக்கு ஒரு பைத்தியம். ஐ லைக் டு எப்பவுமே சினிமா சாப்பிட்றது, சினிமா தூங்குறது, சினிமா எல்லாமே. ஒரு ஸ்கூல்லேருந்து எனக்கு அந்த ஒரு இது வந்துச்சு மோகம், ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ எப்போவுமே சினிமா பார்த்துட்ருப்பேன், இல்லை நான் அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது வந்து என்றைக்குமே மாறாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கடைசியாக பார்த்த சினிமா படம்? பருத்தி வீரன். பிடிச்சிருந்துச்சிங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நம்ப முடியாத ரெண்டு விஷயம், ஒன்று வந்து கார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்பில் அவரும் பிரியாமணி கேரக்டரும் ரெண்டுமே, ஐ மீன் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்துச்சு, பட் கார்த்தி அது ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் அமீர், நான் அமீர்கிட்ட அதே தான் சொன்னேன், இயக்குனர் அமீர் சேதுவில் மட்டும்தான் அவர் வந்து துணை இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு படம் மௌனம் பேசுதே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ராம் பண்ணிவிட்டு, இப்போது அந்த வளர்ச்சி, ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு அவ்வளோ ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தம். இந்த படத்தை உங்கள் நண்பர்கிட்ட வந்து பார்க்க சொல்லணும்னா என்ன விஷயத்துக்காக பார்க்க சொல்லுவீங்க? பீமா படத்தை நான் இருக்கேன், பீமாவில் போய் பாருங்க. என்ன வேற என்ன வேணும்? ஓகே, பார்க்கலன்னா இனிமேல் நண்பராக இல்லை. விக்ரம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? த்ரிஷா இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. இதை விட இது வரைக்கும் வந்த த்ரிஷாவோட ரொம்ப அழகான த்ரிஷா. ஆல் தட் அந்த நான்சென்ஸ்லாம் சொல்லி முடிச்சுக்கிறேன். சாரி சாரி. தென் ஒரு ஸ்டைலிஷ் மூவி, இது வந்து ஒரு லிங்கியோட கதை வந்து ஒரு இட்ஸ் எ நைஸ் ஸ்டோரி, பட் என்னென்னா அவர் சொன்ன விதம் அது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் அவங்க எடுக்கிற விதம் வந்து க்ரூ வந்து ரொம்ப நல்ல க்ரூ. லைக் நீங்கள் ராஜ்சேகர், ஆர்டி ராஜ்சேகர் பெஸ்ட் கேமராமேன், அவர் then you have Harris Jayaraj music, Anthony for editing, like designs Siddharth varaikum, like yaarla romba select panni eduthirukom, like Vijay for stills photographer, ellarume avanga avanga thodilla they are really good. So and the style vandu romba nalla irukum. Ipo neenga paathina nariya padangal rowdy padangala ipo vandu poochu, adu vandu or maadhiri romba yadarthama, you know, nama yadartham ipo virumbrom and ellarume and pattern la pannanga, but idu vandu or fantasy. இது வந்து இதோ எங்கள் பேக்ரவுண்ட் வந்து நான் கொஞ்சம் ஒரு ரஃபான டைப் ரஃபினாக இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்டைலிஷாக, கனல் கண்ணன் இஸ் த பெஸ்ட், ஃபைட்ஸு எல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேண்டசி. அட் த சேம் டைம் ஃபேண்டசினா லாஜிக் இல்லை, மீரோன் சார் இல்லை, லாஜிக் லாஜிக் எல்லாமே, பட் பார்க்குறதுக்கு வந்து வேறு ஒரு உலகத்துக்கு. இப்போ இந்த படப்பிடிப்போட கண்கள் நம்ம சினிமாட்டோகிராஃபரை சந்திக்க போகிறோம். ராஜசேகர் அவர்கள் வாங்க போய் பார்க்கலாம், வந்துடு பண்ணலாம்.
பிஸியாக வேலையாக இருக்காரு, பட் நம்ம விடுவோமா விட மாட்டோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், கேட்கலாங்களா? என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேற டைம் கிடைக்கல. சின்ன சின்ன கேள்விகளாக கேட்குறேன், நீங்கள் பிஸின்னு சொன்ன நாங்கள் கிளம்பிடுறோம், திருப்பி வந்து தொந்தரவு பண்ணுறோம். பிஸிலாம் இல்லை, ஷூட்டிங் தான் இது, இது டெய்லி பண்ணுற வேலை தானே இருக்குது. ஓகே, இப்போ முதல் கேள்வி, அது என்ன உங்களுடைய ஃப்ரேமில் மட்டும் கலர்ஸ்லாம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது, எல்லாரும் எல்லாருமே அழகாக தெரியுறாங்க, என்ன ரகசியம், ஏதாவது மந்திரம் பண்ணி எடுத்து வரீங்களா? இது வந்து மனோரமா கேட்ட மாதிரி இருக்குது, உங்கள் நாயனத்தில் மட்டும் தான் நியூஸ் வருவாங்க, கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணுறோம். ஸோ தேவையான லைட்டு, அதுக்கு தேவையில்லாத ஃபில்லு, ஒரு லைட்டு போட்டோம்னா அதோடய ஃபில்லு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் போகும், அது ஆட்டோமேட்டிக்காக ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும், அதை ப்ராப்பராக கட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் கரெக்டாக வந்து. நீங்கள் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த பாடல்களை வந்து நிறைய வந்து விரும்பி கேட்குறாங்க மக்கள், அந்த மாதிரி வந்த பாடல்களில் கஜினி ஜில்லும் இருக்குது, அதில் நிறைய, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச சாங் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சில்லுன்னு இருக்குது, அதில் வந்து நியூயார்க் நகரம் சாங், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், அது சூப்பர் சாங், எவ்ரிபடி லைக் த சாங். அது வந்து நியூயார்க் நகரம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் வந்து நியூயார்க்கில் ஷூட் பண்ணல, அது அது சுவிட்சர்லாந்தில் ஷூட் பண்ண ரகசியம் வந்து இப்போ நான் வெளியில் சொல்லிவிட்டு. இந்த படத்தில் பீமா படத்தில் உங்களோட லென்ஸ் வந்து யார் ரொம்ப அழகுன்னு சொல்லுது, விக்ரமையா ட்ரிஷாவையா? அழகுன்னா பெண்கள் தானேங்க, அழகு இல்லை, அழகு விக்ரம் வந்து ஆண்மையானவர், சரி அழகுக்கும் ஆண்மைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்படியா? ஆமாம். அடுத்து நான் வந்து வழக்கம் போல் அப்போ நான் எங்கே அப்படின்னு கேட்பேன், வேண்டாம் அந்த விவரீதமே வேண்டாம், ஆண்மையோட அழகுன்னு சொல்லாமா? நன்றி. இந்த இந்த படத்தில் இயக்குனர் லிங்குசாமி கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இது எப்படி இருக்குது இந்த அனுபவம்? ரொம்ப ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நம்மகிட்ட கௌதம் அவங்களோட ஒர்க் பண்ணுறப்போ விஷுவல் ஓரியன்டாக எல்லா சீனையும் விஷுவல் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணுவாங்க, இதில் வந்து அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஸ்கிரிப்ட் ஓரியன்ட், அது மட்டும் இல்லாத ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ், அதில் இடையில பூந்து நானும் வந்து விஷுவல் ஓரியன்டாக வந்து ஒவ்வொரு ஷார்ட் எடுத்து பார்க்குறப்ப, ஓ இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கமாக எடுத்து இது ஒரு விஷுவல் படமாக தான் கொண்டுறதுக்கு பாராட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இப்போ விஷுவல் கம் ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் டைரக்டர் ஆகிட்டார், படம் முடிய போது ஆல்மோஸ்ட் என் வழிக்கும் அவர் வழிக்கும் நான் போய் என் வழிக்கும் நான் வந்து ஒரு புது மாதிரியான ஒரு ஒரு ஃபியூஷன் மாரி வந்து உண்டாயிருந்த படத்தில் பர்டிகுலர் அப்படி தான். இது வரைக்கும் எடுத்த சீன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுவும் சொல்லலாமா? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து விக்ரம் சாரோட இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிரிப்டில் நான் ஷார்ட்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்ட்ரொடக்ஷன் சீன். சரி. அப்புறம் வந்து நிறைய ஆக்ஷன் போர்ஷன் இதில் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக வந்து இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லப்போனால் நம்ம ட்ரிஷாவோட ஹோல் அந்த ஓரியன்டேஷனே நல்லாயிருக்கும், அவங்களுடைய மூமெண்ட், அப்புறம் வந்து அவங்க ஒரு சின்னதாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து அது அவருக்கே தெரியாமல் நம்ம ட்ரிஷாவுக்கே தெரியாமல் வந்து விக்ரம் உள்ளார வந்துடுவார், அப்படி ஒரு கதை ஒன்று பியூட்டிஃபுல்லாக உள்ளார் கதை சொல்லணும்னு நினைக்கிறேன், அப்படி உள்ளார போகும், அது ஒரு ட்ரான்ஸிஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொமான்ஸ் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் படம்னு சொன்னால் இந்த படத்தில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் லவ் தான் அந்த படத்தில் இதில் இருக்கும். மூணு நாளாக வந்து திருமலை நாயக்கர் மஹாலில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இதை பார்த்தேன், அவங்க உட்கார்றத நான் பார்க்க முடியல, ஆடிக்கிட்டே இருக்கீங்க ஃபுல்லாக, நாங்கள் வந்து பார்க்கும்போது அவ்வளோ கிளாமரஸான ஒரு வேலை, அதில் என்னப்பா என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்க போது அப்படி நினைக்க தோணுது, நான் உண்மையிலே இது முதல் தடவை இங்கே வந்து பார்க்கும்போது தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது, உண்மையிலேயே அது அந்தளவுக்கு கஷ்டம் தான் இல்லையா? கஷ்டம் தான், பட் அப்படி பார்த்தா யூ சேயிங் ஐ நெவர் ரெஸ்ட், தட்ஸ் பிகாஸ் யூஸ்வலாக ஒரு ஷார்ட்க்கு அப்புறம் நான் போய் கேரவான் போய் ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு தான் வருவேன், பட் ஐம் வெரி ஐ லைக் திஸ் யூனிட், வெரி கம்ஃபர்டபுள் திஸ் யூனிட், ப்ளஸ் பிருந்தாஸ் ஒர்க்கிங் ஹியர், ஸோ யூஸ்வலி அவங்க கொரியோகிராஃப் பண்ணால் நான் எப்போவுமே செட்டில் தான் இருப்பேன், விச் இஸ் அ குட் ஃப்ரெண்ட், ஸோ வீல் ஜஸ்ட் பி சாட்டிங் ஓர் சம்திங் லைக் தட், அண்ட் ப்ளஸ் இது சீக்கிரமாக முடிக்க பார்க்குறாங்க பிகாஸ் இட்ஸ் யூனோ வி டோன்ட் ஹேவ் மச் டைம், ஸோ இமீடியட்டாக இமீடியட்டாக ரெஸ்ட்டே இல்லை. சரி, அப்படி பார்க்க போனால் வந்து கதாநாயகிக்கு நிறைய வேலையா, கதாநாயகனுக்கு நிறைய வேலையா படத்தில்? ஆப்வியஸ்லி அன் ஆக்டர். அப்படியா? யா யூ மீன் யா, ஏன்னா அவங்களோட தே ஹேவ் ஃபைட்ஸ், வி டோன்ட் ஹேவ் ஃபைட்ஸ், அண்ட் அவங்களுக்கு இன்னும் இருக்குது கேரி த ஃபில்ம் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஸோ நிறைய வேலை, நிறைய வேலை, கஷ்டமான வேலை. அண்ட் சில டைமில் ஹீரோனியே கேரி பண்ணணும், அது வேறு இல்லையா, நிறைய வேலை. சரி, இது வரைக்கும் நீங்கள் தூக்கின ஹீரோயினில் யார் ரொம்ப கனமான ஹீரோயின்? கண்டிப்பாக த்ரிஷா கிடையாது, படம் முடிகிற வரைக்கும் இந்த கேள்விக்கு அந்த பதில் சொல்ல மாட்டேன். ஐஸ்வர்யா மீரா பண்ணுற போது அப்போ வந்து தோணுச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோனை தூக்குறேன், அதுக்கப்புறம் பழகி போயிடுச்சு, இப்போ ஒரு ஒரு வித்து இருக்குது தூக்குறதுக்குன்னு, ஒரு வித்து இருக்குல்ல, அப்போ எனக்கு தெரியாது, அதுவும் பீச் பக்கத்தில் நிறைய தடவை தண்ணியில் விழுந்தோம். அப்படியா? அவங்க தயவுசெய்து ப்ரோக்ராம் ஐஸ்வர்யா பார்க்காதீங்க.
வசனங்கள் பேசியிருப்பீங்க, இது வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, தெலுங்கு வசனங்கள் மனப்படமா தெரியுமா உங்களுக்கு ஏதாவது? తెలుగులో మాట్లాడు డైలాగ్ ఉంది కదా, ఏదైనా డైలాగ్ మీకు గుర్తుందా? చంపిస్తాను. అడే అప్ప, ఎవడా వాళ్ళట్లా మెరటదుకి మెరటదుకారా? ఓకే సరే, ఇప్పో వంద నమ్మ రొమ్మ నేరం వంద రొమ్మ అమీదియా பேசிட்டு இருந்தாலே தூங்கிரும் இல்லையா? அதனால ஒரு சின்ன விளையாட்டு, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்தை வந்து என்ன மாதிரி வேணாலும் என்ன மட்டும் அடிக்க கூடாது தயவு செஞ்சு, சரிங்களா? கை வீசி பேசணும், கை ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் எதுவும். ஆனால் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி பேசணும். யார் முதல்ல பேச போகிறீங்க, என்ன வசனம் பேச போகிறீங்க? உங்கள் ஃபேவரட் வசனம் என்ன? சம்பிஸ்தானம். சரி, இந்த சம்பிஸ்தானம்னா என்ன அர்த்தம்? ஐ வில் கில் யூ. ஓ மை காட், தமிழ்ல சொல்லுங்க. நான் கொலை பண்ண போறேன். இந்த சம்பிஸ்தானம் வச்சுக்கோ, எனக்கு புரியாதனால நல்லா இருக்கு. இதுவே நீங்க வந்து அன்பா காதலோட கோபமா அழுதுகிட்டே ஓகே, நீங்க நீங்க என்ன சொல்லுங்க, ஒவ்வொரு எமோஷன் சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லிக்கிறோம். அப்படியா? அப்படி சூப்பர். ஓகே, ரொம்ப வந்து ரொம்ப கோவம், கோவத்தின் உச்ச கட்டத்துல இருக்கீங்க த்ரிஷா. இப்ப நீங்க கிளம்பணும், உங்களை வந்து விடாம பிடிச்சி வச்சு நாங்க என்டர்வியூ பண்ணிருக்கோம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த கோவத்தை அவர்கிட்ட கட்டுங்க. ஏதாவது போர்டு கொடுங்கப்பா. ஆ சொல்லுங்க. சரியா வரல, அடிச்சதா இல்ல வேண்டாம், நாளைக்கு ஷூட்டுக்கு சொல்லிருக்காங்க, அதுவே நாளைக்கு காலை 4 மணிக்கெல்லாம் நீங்க வந்து ஆடணுமே. புரியுது, அந்த புரியுது. நாங்கள் உங்களை சீக்கிரம் மாட்டுறோம். இப்போ வந்து அன்பா, அன்பா கண்ணாடி ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல மூணு பேர் இருக்காங்க. அந்த ஐலண்ட்ல the three people in the island, you have a boat. நடிகர் விக்ரம், இயக்குனர் லிங்குசாமி, நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபர் ஆடி ராஜசேகர் அவர்கள், இதுல மூணு பேர் யார முதல்ல காப்பாத்துவீங்க? படம் என்ன முடியல, விக்ரம் தான் அட்லீஸ்ட் படம் கேமராமேன் டைரக்டர். அது கண்டினியூட்டி அவங்களுக்கு இல்ல, இந்துங்களுக்கு மட்டும் தான். இட்ஸ் எ ஜோக். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங். இல்ல, நான் எல்லாரையும் காப்பாத்துவேன்னு சொல்லாம விட்டாங்களே. இப்ப நீங்க அதே மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கீங்க, தீவு வந்து மூழ்கிட்டு இருக்கு, மூணு பேர் இருக்காங்க தீவு, அங்க த்ரிஷா இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் அசின் இருக்காங்க, சூப்பர் ஜோதிகா இருக்காங்க, ஜோதிகா நான் ஸ்னேகா யாராவது, ஓகே ஸ்னேகா இருக்காங்க, ஆமா ஜோதிகா. ஆனா அந்த போட்ல நீங்க ஒரு ஆளா தான் நீங்க வந்து காப்பாற்ற முடியும். ஸோ போட்ல த்ரிஷாவா? ஆமா. ஸோ நான் என்ன சொல்லுங்க, த்ரிஷா என் கூட தீவுல இருந்துருங்க, ஜோதிகாவும் அசினும் போட்ல போயிருங்க. அடேங்க அப்பா, இது வந்து இந்த படம் முடியும் வரைக்கும், இது வந்து இந்த படம் முடியும் வரைக்கும், அடுத்த படம் அசினோட நடிச்சிட்டு இருக்கேன்னு வைங்க. இதை வந்து ஸ்னேகாவும் அசின் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படும். ஏதானாலும் பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் தீவுல கூப்பிட்டு பார்க்க சொல்ல போறேன். இந்த சமயத்துல தான் நம்ம வந்து டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா அவர்களை கொஞ்சமாவது பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இதோ அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மைக்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்தில் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம், வணக்கம் மாஸ்டர். உங்களை வந்து ரொம்ப நேரமா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் கால் கொஞ்சம் இந்த கால் காமிங்க, கொஞ்சம் கால காமிங்களே, இல்ல இந்த கால சக்கரம், அந்த கால என்ன பாக்கணும், சுத்தி சுத்தி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே. டைம் இல்ல, த்ரிஷாவோட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் சாங் முடிக்கணும். சரி, இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? இந்த பாட்டை ஒரு மூணு நாளா கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, இதான் நான் ஃபர்ஸ்ட் சாங் நான் பண்றேன். இட்ஸ் எ லவ்லி நம்பர். ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே லிங்கசாமி சார் வந்து சிடி அமைச்சாரு, கேட்டுட்டு சொல்லுங்க மாஸ்டர் எப்படி இருக்குன்னு.
கேட்டவுடனே சொன்னேன், சார் ரெடி சார், நம்ம ஷூட்டிங் இன்றைக்கே பண்ணலாமான்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இட்ஸ் ஸோ ஓகேங், லைக் கேட்ட உடனே நான் ஸ்டாப்பாக 20 times கேட்டேன் நான். தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தென் வெரி மெலோடி, மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நாங்கள் மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஐயோ இந்த சாங் எங்கே பண்ணலாம், ஃபஸ்ட்டு கோவான்னு நினச்சோம், என்ன பண்ணலாம், பட் இட்ஸ் டூ மெலோடி. அண்ட் ஹரிஜயராஜோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. தென் லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 நல்லா எழுதியிருந்தாங்க. சரி என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன லொக்கேஷன், சார் அதை ஷூட் பண்ணலான்னு. இந்த மஹாலை செலக்ட் பண்ணது யார்? டைரக்டர். அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், 10 நாள் ஷூட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அவரை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியுமா, அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவும் தெரியுங்களா? அவர் எப்போவுமே டயட்டில் இருக்கார், என்ன சாப்பாடு அப்படிங்களா? அவங்கள பார்த்தா டயட்டில் இருக்கிறது தெரியுது. He loves food, but bodybuilding, அது இதுன்னு he's always on a diet. கரெக்ட். அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களா? அவங்களுக்கு பிரியாணி பிடிக்கும். அப்புறம் பிரியாணி சாப்பிடுவாங்களா? சிக்கன் ஃப்ரை வித் சப்பாத்தி பிடிக்கும், இட்லி மீன் குழம்பு பிடிக்கும், தயிர் சாதம் பிடிக்கும், சன்னாபட்டூர் அதெல்லாம் பிடிக்கும், அப்புறம் சைனீஸ் பிடிக்கும், அப்புறம் கான்டினென்டல் பிடிக்கும், அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய சாக்லேட்ஸ், எல்லா சாக்லேட்ஸும் பிடிக்கும். ஆனால் நாங்கள் யாராவது உள்ள வந்துட்டு ஒரு சாக்லேட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க, அது மட்டும் சாப்பிடுவாங்க. நாங்கள்லாம் போன பிறகு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஸோ இப்போ எது சொல்றது சொல்றது கத்துக்கிட்டதா இருக்கும். அப்படியா நிஜமா? ஏன்னா ஐ டோன்ட் ஒர்க் அவுட், நான் எதுவுமே பண்ணதில்ல. சில சமயம் ரொம்ப வெயிட் ஏறினா ஒரு 2 நாள் கம்மியாக சாப்பிடுவேன். கம்மியானா கொஞ்சம் அவனால் கூட வெயிட் போட மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோதான் கம்மி, அவங்க சாப்பிட்றது நீங்கள் பார்த்ததில்ல. அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நான் வெயிட் போட மாட்டாங்க. கற்பனையில் உதிர்த்த ஒரு ஒரு போட்டி கேன்வி. இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுப்பேன், அந்த பொருளை வச்சு அந்த பொருள் என்னவோ அதை செய்யக்கூடாது, அதை அதுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நான் என்னோடய செல்போன் உங்கள்ட்ட கொடுக்குறாச்சு, அதை நீங்கள் ஃபோன் பேசக்கூடாது, இல்லை டக்கு டக்கு தட்டக்கூடாது, அடிக்கலாம், இல்லாட்டி அதை வச்சு வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து சோப் மாதிரி தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பவனம் பண்ணலாம். இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பொருள் கொடுப்பேன், ஒரே பொருள் தான், அதில் வந்து ஒரு நீங்கள் ஒன்று பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு தான் செய்யணும். பட் யூ கான் யூஸ் இட் ஃபார் த ஆக்சுவல் பர்பஸ். இந்தாங்க இந்த ஒரு வாழைப்பழம் போடுங்க. I can do anything with it except eat it. You can't throw it. You can't throw it at us. Why can't I throw it? கடைசி ஒரு நாலு மூஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி வச்சிருங்க. What do you do with the banana? Eat it. No, you don't eat it. ஹலோ. ஓகே, இதை நீங்கள் வந்து உங்களுடைய கற்பனா சக்தியெல்லாம் பயன்படுத்தி இதை வந்து யூ கேன் ஒரு உதாரணத்துக்கு நாம ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லட்டுமா, உங்களுக்கு தெரியாது இல்லை, இது பேனாவை பயன்படுத்தலாம். போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு வாழைப்பழம் பண்ணி சரிங்களா? யார் ஆரம்பிக்கிறது? நீங்க என்ன அதை பயன்படுத்த போறீங்க? திருப்பி வராது. Okay. Hey, come on. Boomerang. You can just pretend to... It's a... Australia la velaira oru velaiyattu. Boomerang. Eppadi international use ikkringa Trisha? Na eppovume appadi dhaan. Atti, ingeyo pettinga. Neenga adutha. Ayyo. Idhu vandu mala penjan venga. Oru kodaiya vechikku. Ah! Idhu kai thattume. Ah! He's kidding. Illa, adhu vandu idhu sariyilla. ஒரு தொப்பியா மேல வச்சுக்கலாம். நீ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். கற்பனை திறம் இருக்கு.
வெனிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது வெனிஸ் ரொம்ப பிடிக்கும் பட் நாங்கள் போனதில்லை சுவிட்சர்லேண்ட் ரொம்ப 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 பிடிக்கும் ஆனால் நியூசிலாண்ட் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அழகான இடம் பார்த்ததில்லைன்னு நினச்சேன் பட் என்னாச்சுன்னா நியூசிலாண்ட் அடிக்கடி சாங் போகிறனால போர் அடிச்சிருச்சு இப்போ வந்து எனக்கு பிடிச்ச இடம் சென்னை சென்னை ஐ திங்க் இட்ஸ் ராக்கிங் அது அழுக்கு குப்பை சத்தம் கித்தம் எல்லாம் இருந்தாலும் நம்மளோட குடும்பம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ஆம்பியன்ஸ் அங்கே இருந்தால் ஜாலி ஆனால் சென்னையில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது எங்கே போனாலும் உங்களுடைய ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்துடுவாங்க இல்லை நான் தனிப்பட்ட வேலை எதுவுமே செய்ய முடியாதுல்ல பீச்சுக்கு மட்டும் போக முடியாது அது கூட தொப்பி போட்டு இப்போ கூட ஒரு ஒன் வீக் பேக் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு இப்படி குனிஞ்சிட்டே போன வேறு டைமில் இன்னும் வாக்கிங் பஸ் நகர்லாம் நான் அது இருக்கிற இடத்துல வாக்கிங் கடைக்கெல்லாம் போவேன் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் பட் இவங்க நான் பிடிச்ச விஷயம் எல்லா படமும் தியேட்டரில் போய் பார்க்குறது அது ரொம்ப அழகான விஷயம் இட்ஸ் எ நைஸ் திங் உங்களுக்கு சென்னை பிடிக்குமா ஓ ஐ லவ் சென்னை சென்னை இஸ் சென்னை ஹோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு ஷூட்டிங் சென்னையில் பண்ணது பிடிக்காது சென்னை இட்ஸ் ஜஸ்ட் அ ஹாலிடே ஃபார் மீ ரெஸ்டிங் ஈட்டிங் குட் ஃபுட் வீட்லேயே இருக்கணும் வெளில போக மாட்டீங்க வெளில போவேன் நிறைய போவேன் பட் போனால் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க அப்படின்னா எந்த கஷ்டமும் இல்லை சி நார்மலாக ஓகே ஒரு மெரினா பீச் போக முடியாது பட் நான் எப்போவுமே மெரினா பீச் போனதில்லை நாட் தட் மச் ஆஃப் அ பப்ளிக் பர்சன் இப்போ என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் ஷாப்பிங் மால் அந்த மாதிரி தே வில் பி ஃபியூ பீப்புள் ஹூ லுக் அட் யூ பட் இட்ஸ் நாட் அ பிக் டீல் சரி எதனால் வந்து வெளியூரில் போய் ஒரு ஒரு பாட்டு கட்டாயமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் ஒரு புதுமை தான் நம்ம இங்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை நம்ம பார்த்தாச்சு பொள்ளாச்சி பார்த்தாச்சு ராஜஸ்தான் எல்லா இடமே தெரிஞ்ச இடம் இல்லையா இப்போ வெளியூருக்கு போயிட்டு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ அழகுப்படுத்துவோம் அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா செட் சாங்கை விட ஒரு செட்டில் எடுக்கிற சாங்கோட வெளியில் போகிறது வந்து ரொம்ப சீப்பர் ரோட்டிலெலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்கெலட்டல் க்ரூ தான் போவோம் டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட் ஹீரோ ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட்ஸ் தென் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அவ்வளோதான் ரொம்ப கம்மியாக இதாக என்னென்னா அங்கே போனால் எங்கே வேணாலும் ஃப்ரேம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் ஆக்சுவலி எங்களை கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம் இல்லை வென் யூ கோ அப்ராட் இங்கே மாதிரி இல்லை எங்கேயாவது கொஞ்சம் டைம் இருக்கும் வெளியூரில் வந்து ஷார்ட் அடுத்த ஷார்ட் அடுத்த ஷார்ட் அடுத்த ஷார்ட் அண்ட் தென் ட்ராவல் பண்ணு இப்போ நியூசிலாண்ட்லாம் போனால் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணும் ஸோ இட்ஸ் நாட் நீங்கள் இதோட ரெண்டாவது முறையை வந்து விக்ரம் த்ரிஷா காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா இல்லை விக்ரம் த்ரிஷா வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை ஆல்ரெடி விக்ரம் கூட தனியாகவும் த்ரிஷா கூட தனியாகவும் த்ரிஷா அவங்களை இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க நான் வந்து வழக்கமாக வந்து ஆடி முடிச்சோன்னு கேரவேன் போயிடுவேன் இந்த மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் இருக்கிறது தான் நான் வந்து இங்கேயே வந்து சுற்றிட்டு இருக்கேன் அவங்க பக்கத்துலேயே அப்படின்னு சொன்னாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு கூட ஒரு நட்பா வி வெரி ஃப்ரெண்ட்லி தென் ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள் ரொம்ப நல்ல ஹார்ட்டட் கேர்ள் எல்லாத்தையும் நல்லா மூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு மைண்டில் வந்து இந்த ஷார்ட்டு ஆரம்பிக்கும் போது டென்ஷன் இருக்கும் ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது சிரிச்சு விளாடிட்டோம் அது என் அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் வாழுங்க அதனால கொஞ்சம் விளாடிட்டும் சிரிச்சு ரொம்ப வாழ அவங்க ரொம்ப வாழ அவன் வாழு இவன் திருடன் பயங்கரம் அதனால ஃபஸ்ட்டு என் அசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இவங்களை கண்ட்ரோல் பண்ணும் அதனால வி ஆர் மோர் ஃப்ரெண்ட்லி சி வென் யூ ஒர்க் லைக் தட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஹார்ட் ஒர்க் தெரியாது பெயின் தெரியாது ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணும் விக்ரம் த்ரிஷா இவங்களுடைய காம்பினேஷனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்க நிறைய கதாநாயகன் கதாநாயகி ஜோடியை பார்த்துருக்கீங்க நிறைய பேருக்கு நடனம் அமைச்சிருக்கீங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சிறப்பு தன்மை இதில் என்ன ஸ்பெஷல்னா த்ரிஷாவோட காஸ்டியூம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இது வரைக்கும் த்ரிஷா போடாத ஒரு ஸ்டைல் ஆஃப் காஸ்டியூம் விக்ரம் யாரும் சொல்ல வேணா இஸ் அ வெரி குட் ஆக்டர் எவ்ரிபடி நோ ஆனால் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லாட் ஆஃப் க்ளோஸ்அப்ஸ் நல்லா க்ளோஸ்அப் ஷார்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு ஆல் பாம்பே கேர்ள்ஸ் அவங்களோட காஸ்டியூமும் ரொம்ப நல்லா ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கம்மிங் அவுட் குட் பாம்பே கேர்ள்ஸ் ரொம்ப அழகாக தான் இருந்தாங்க அதே மாதிரி எனக்கு கேமராமேன் ராஜசேகர்னா எனக்கு ராஜசேகர்னா ரொம்ப பிகாஸ் வி ஹவ் டன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எங்ககிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நான் நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன சொல்ல போகிறேன்னா அதே மாதிரி ஹீல்ஸ் ஆல்சோ டெல் லிங்குசாமி சார் ஃபஸ்ட் டைம் ஆம் ஒர்க்கிங் பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு அவர் தெரிஞ்சிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது இந்தியாவில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது இடம் இடம் ஊர் இடம் மாநிலம் கோவா கோவா ஏ போனேன் இட்ஸ் வெரி ரிலாக்ஸிங் அங்கே நோ ஒன் வில் பாதர் யூ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ் டு கோ அண்ட் சில் அவுட் ஸோ அண்ட் ஐ லவ் த பீச்னா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பீச் சாண்ட் நைஸ் ரிசார்ட் பட் ஒரு நடிகையாக இருந்துட்டு நீங்கள் வந்து அடிக்கடி பீச்சுக்கெலாம் கூட போக முடியாதுல்ல அப்படிலாம் இல்லை இல்லையா
இல்லை சன் பிளாக் போட்டுட்டு போனோம் அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப ஒரு ஆக்ட்ரஸாக கான்ஸ்டியூன் ஆகாத மாதிரியே பேசுகிறீங்க அதாவது உங்களுக்கு இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நடிகை என்ன அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியல பிரச்சனையாகவே பார்க்கலையே இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் அதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு ஆக்ட்ரஸாக யூ லூஸ் யுவர் ப்ரைவசி யூ லூஸ் தட் அப்படி எதுவுமே இல்லை ஐ ஸ்டில் டூ வாட் எவர் ஐ யூஸ் டு டூ ஃபோர் இயர்ஸ் பேக் ஸோ இந்தியாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதாவது நாளைக்கு நீங்கள் வந்து திடீர்னு காணணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் தேடணும் ஃபஸ்ட்டு கேக்கு என் கொஸ்டின்ஸ்லாம் பதில் சொல்லிடுறாங்க நானும் கோவான்னு நினச்சேன் சரி இப்போ கோவா மாற்றிட்டேன் இல்லை அது உங்களுக்கு பிடிக்க என்ன பிரச்சனை இல்லை மூணார் மூணார் ரொம்ப பச்சை பசின்னு இருக்கும் இல்லையா காடுகள் எனக்கு சிட்டிஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே எங்கேயாவது போயிடணும் அப்படியே ஒரு லேக் அந்த மாதிரி இருந்தாச்சுமா உட்காந்துட்டு ஃபுல் டே உட்காரலாம் புக்கு படிச்சுக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி ஸோ மூணார் எனக்கு